chapter 1 exercise 1.3 la question number 4 and 5 kana solution paakaporam il kaanum thodarbugal undu saarbugala illaya nu nama sodikinom appadi saarbugala irundhuchina ondru kondra merkodala ena sodikka vendum saarbu illai enil adukana kaaranam kodum state whether the following relations are functions or not if it is a function check for one to oneness and onto ness if it is not a function state y அப்படிங்கிறது கொடுத்திருக்காங்க இப்போ கொடுத்திருக்கிற ரெண்டுமே வந்து பார்த்தோம்னா a a b cங்கிறது கொடுத்திருக்காங்க ஃபங்ஷன் கொடுத்துட்டாங்க f from a to a another one வந்து x னு கொடுத்துட்டாங்க நான் அதுக்கு வந்து f from x to x னு கொடுத்துட்டாங்க அதனால நம்ம இத வந்து ஃபங்ஷனா இல்லையானு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும் அதுக்கு ஒரு ஆரோ டயகிராம் குறிச்சி நம்ம கண்டுபிடிக்க போறோம் ஃபர்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்திருக்காங்கன்னா a to a ஏவுல இருந்து ஏ அதுல ஏவுலயும் a b c னு த்ரீ எலிமெண்ட் இருக்கு b அதுலயும் a b c தான் எதற்கு மேப் ஆயிருக்கு அப்படின்னா ஏ டு சி பிலேருந்து சிக்கு அதே போல் அப்புறம் சிலேருந்து பிக்கு மேப் ஆயிருக்கு அப்போது இது ஒரு ஃபங்க்ஷனா அப்படின்னா ஃபங்க்ஷன் தான் ஏன்னா இட் ஹேஸ் எனி எவ்ரி எலமெண்ட் ஆஃப் ஏ ஹேஸ் அன் இமேஜ் இமேஜ் இருக்கிறதுனால ஒரு ஒரு இமேஜ் இருக்குது இமேஜ் இல்லாமலும் இல்லை ஒரே எலமெண்ட்டுக்கு ரெண்டு இமேஜும் இருக்கிற மாதிரி இல்லை அதனால் இதுக்கு வந்து இட் இஸ் ஏ ஃபங்க்ஷன் அப்புறம் இதில் பார்த்தோம்னா ஏவுக்கும் இமேஜ் வந்து சி தான் பிக்கும் இமேஜ் வந்து சி தான் அதனால இது ஒன் டு ஒன் கிடையாது ஃபோர் இட் இஸ் நாட் ஒன் டு ஒன் இப்போ இது ஒரு சார்பு அப்படிங்கிறது நமக்கு தெரியுது அப்புறம் ஒன்று கொன்று இல்லை அப்புறம் இதை பார்த்தோம்னா ஒரு எலமெண்ட் இமேஜ் ஏங்கிற எலமெண்ட்டுக்கு வந்து த்ரீ இமேஜ் இல்லை இப்போ ஏங்கிற எலமெண்ட் மிச்சம் இருக்கிறதுனால இது ஆன் டூவும் கிடையாது அப்போ இட் இஸ் நாட் ஆன் டூ அதாவது மேற்கோர்த்தலும் இல்லை அதனால் இது வந்து ஃபர்ஸ்ட் பார்த்து அடுத்து இரண்டாவது பகுதி போகிறோம் இரண்டாவது பகுதி வந்து எக்ஸ் வந்து எக்ஸ் ஒய் இசட்டு த்ரீ எலமெண்ட்டு அதில் எப்படி வரையறுக்கப்பட்டிருக்குன்னா இதுலேயும் எக்ஸ் ஒய் இசட் இருக்குது இதுலேயும் எக்ஸ் ஒய் இசட் இருக்குது எக்ஸ்லேருந்து ஒய்க்கு மேப் ஆயிருக்கு அப்புறம் எக்ஸ்லேருந்து இசட்டுக்கு மேப் ஆயிருக்கு இசட்டுலேருந்து எக்ஸுக்கு மேப் ஆயிருக்கு அப்போ இதில் மிச்சம் ஒய்யும் இருக்குது ஒய் மிச்சமும் இருக்குது ஒரே எலமெண்ட்டுக்கு ரெண்டு இமேஜ் இருக்குது அதனால் ரெண்டு விசேஷங்களில் இதை வந்து நம்ம நாட் ஃபங்க்ஷன் அப்படின்னு இது வந்து ஒரு இது வந்து ஒரு எக்ஸ் டு எக்ஸ் வந்து நாட் ஏ ஃபங்க்ஷன் என்ன காரணத்தினால இது ஒரு சார்பு அல்ல என்ன காரணம்னா ரெண்டு காரணங்கள் நம்ம சொல்லலாம் ஒய்க்கு நிழல் உரு இல்லை அப்புறம் எக்ஸுக்கு ரெண்டு நிழல் உருக்கு அதாவது ரெண்டு இமேஜ் இருக்குது அப்போ இட் இஸ் நாட் ஏ ஃபங்க்ஷன் பிகாஸ் ஒய் ஹேஸ் நோ இமேஜ் அண்டு எக்ஸு ஹேஸ் இந்த ரெண்டு எலமெண்ட் எங்கே இருக்குது அதில் எக்ஸ் ஹேஸ் டூ இமேஜஸ் இந்த எலமெண்ட் இன் டொமைன் இதெல்லாம் எங்கே இருக்குது டொமைனில் இருக்கிற ஒய் ஹேஸ் நோ இமேஜஸ் அண்ட் எக்ஸ் ஹேஸ் டூ இமேஜஸ் அதாவது சார்பகத்தில் உள்ள ஒய்ங்கிற உறுப்புக்கு நிழல் உருவு இல்லை அப்புறம் பார்த்தோம்னா எக்ஸ் என்ற உருவுக்கு ரெண்டு நிழல் உருவு உள்ளது இந்த காரணங்களால் இது வந்து நம்ம சார்பு இல்லை அப்போ ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து சார்பு அதனால் அதுக்கு நம்ம ஒன் டூ ஒனாக இல்லையான்னு பார்த்தோம் ஆன் டூவாக இல்லைன்னு பார்த்தோம் ஆனால் இது சார்பே இல்லை அப்படிங்கிறதுனால அதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியதில் இதுதான் அந்த எக்ஸசைஸில் இருக்கக்கூடிய சம் நம்பர் ஃபோர் அடுத்தது சம் நம்பர் ஃபைவ்க்கு போகிறோம் சம் நம்பர் ஃபைவ் என்னென்னா ஏலேருந்து பிக்கு வரையறுக்கப்பட்ட ஒரு சார்பு வந்து நெய்தர் ஒன் டு ஒன் நார் ஆன் டூ அதாவது ஒன்று கொன்றும் அல்லாமல் மேற்கொள்ளும் அல்லாத ஏலேருந்து பிக்கு ஒரு சார்பு நம்ம உதாரணமாக தரணும் அதே போல் மற்றது நாட் ஒன் டு ஒன் பட் ஆன் டூ ஒன்று கொண்டு அல்ல ஆனால் மேற்கோத்தில் இருக்கிற மாதிரியும் ஒன் டு ஒன் பட் நாட் ஆன் டூ ஒன்று கொண்டு இருக்கிற மாதிரியும் மேற்கோத்தில் இல்லாத மாதிரியும் ஒன் டு ஒன் ஆன் டூ ஒன்று கொன்றும் மேற்கோத்திலும் ரெண்டுமே இருக்கிற மாதிரியும் நம்ம சார்புகளை கொண்டு வரோம் சார்பாக இருக்கும் அதுதான் முக்கியமானது அதாவது ஃபங்க்ஷன் தான் நம்ம கொண்டு வரணும் ஃபங்க்ஷன் இல்லாமல் கொண்டு வந்துடக்கூடாது ஃபங்க்ஷனாக இருக்கும் அதில் ஒன்று கொன்றும் அல்ல மேற்கோத்திலும் அல்ல அப்படிங்கிற மாதிரி நம்ம கொண்டு வரணும் இப்போ சற்று முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அது வந்து ஒன்றுக்கு ஒன்றும் அல்ல மேற்கோத்திரம் அல்ல அதாவது ஒன் டூ ஒன்றும் இல்லை ஆன் டூவும் இல்லை அதை மாதிரி நம்ம இந்த சம்பளம் கொண்டு வந்துடலாம் ரொம்ப ஈஸி தான் அது இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு என்னது ஒன் 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 டூ ஒன்றும் இல்லை ஆன் டூவும் இல்லை ஒன் டூ ஒன் நாட் ஒன் ஒன் நாட் ஆன் டூ இருக்கிற மாதிரி நம்ம கொண்டு வரணும் அதாவது ஒன்று கொன்றும் அல்ல மேற்கோத்திரம் அல்ல அது மாதிரி நம்ம ஏலேருந்து பிக்கு ஒரு உதாரணம் தரணும் ஏங்கிறதுல ஒன் டூ த்ரீ ஃபோர் இருக்குது பியில் வந்து ஏபிசிடி இருக்குது இப்போ இதை ஜாயின் பண்ணிடுவோம்
எப்படி வேணாலும் நம்ம ஜாயின் பண்ணலாம். இப்போ இது பார்த்தோம்னா ஒன்றுக்கு ஒன்று இல்லை. என்ன காரணம்னா டூக்கும் த்ரீக்கும் ஒரே இமேஜ் பி இருக்கு, அதனால் இது நாட் ஒன் ஒன், ஒன்றுக்கு ஒன்று அல்ல. அப்புறம் டிங்கிற எலமெண்ட் வந்து மிச்சம் இருக்குது, அதனால் இது நாட் ஆன் டூ. அப்போ இதுதான் வந்து இதுக்கான எக்ஸாம்பிள். இது நம்ம வந்து எப்படி எழுதலாம், எஃப் ஈக்குவல் டு அப்படின்னு போட்டு ஒன் கமா ஏ, அப்புறம் டூ கமா பி, த்ரீ கமா பி அண்டு ஃபோர் கமா சி அப்படின்னு சொல்லிட்டு எழுதிடலாம். இதுதான் எக்ஸாம்பிள் ஃபார் த நாட் ஒன் ஒன் நாட் ஆன் டூ ஃபங்க்ஷன். அதாவது ஒன்றுக்கொன்றும் அல்ல, மேற்கொத்தரும் அல்லாத ஒரு சார்பு நம்ம உதாரணமாக கொடுத்துருக்கோம். அடுத்தது மறுபடியும் அதே இதை எடுத்துக்கிறோம், செகண்ட் ஒன். இதில் என்னென்னா ஒன்றுக்கொன்று இல்லாமல் நம்ம மேற்கொத்தல் சார்பு கொடுக்கணும். இப்போ இதில் பார்த்தோம்னா ஏயில் வந்து அதே ஃபோர் எலமெண்ட் இருக்குது, பியிலையும் ஃபோர் எலமெண்ட் இருக்குது. இப்போ நம்ம ஒன்றுக்கொன்று இருக்கக்கூடாது. ஆனால் ஆன் டூ மழை வாய்ப்பு இருக்குது. ஆன் டூனா இதில் இருக்கு எதுவுமே எலமெண்ட் மிச்சிருக்கக்கூடாது. அப்போ இதில் மிச்சிருக்கக்கூடாதுன்னா த்ரீ எலமெண்ட் இருக்குன்னா த்ரீக்கு த்ரீ இமேஜ் இருக்கணும், அதே போல் ஃபோர் இருந்தால் ஃபோருக்கு ஃபோர் இமேஜ் இருக்கணும். அப்போ ஒன் டு ஒன் இல்லாமல் ஆன் டூங்கிறது பாசிபிள் இல்லை. என்ன காரணம்னா இதுலேயும் ஃபோர் எலமெண்ட், அதுலேயும் ஃபோர் எலமெண்ட். இதில் பியில் ஒருவேளை ஃபோரை விட குறைவான எண்கள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒன் டு ஒன் இல்லாமல் நம்ம ஆன் டூ தள்ள முடியும். ஆனால் இப்பொழுது ஈக்குவலாக இருக்கனால, இங்கே ஹேஆர் என் ஆஃப் ஏங்கிறதும் என் ஆஃப் பிங்கிறதும் ஈக்குவலாக இருக்கனால அதனால் என்ன சொல்லிடலாம், நாட் பாசிபிள், நாட் பாசிபிள் டு டிஃபைன் ஏ ஃபங்க்ஷன் ஃப்ரம் ஏ டு பி ஆஃப் டைப் ஒன் டு ஒன் இல்லாமல் ஆன் டூ மட்டும் இருக்கிற மாதிரி கண்டுபிடிக்க முடியாது, அப்போ காண இயலாது அப்படிங்கிறத நம்ம இங்கே சொல்லிடலாம். எது காண இயலாது, ஒன் டு ஒன் இல்லாமல் ஒன் டு ஒன் நாட் ஒன் ஒன் பட் ஆன் டூ, அதாவது ஒன்றுக்கொன்று இல்லாத மேற்கோர்த்தல் சார்பை நம்ம என்ன பண்ண முடியாது, காண இயலாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். என்ன காரணம்னா ஒன் டு ஒன் இருந்தால் தான் ஆன் டூ, எல்லாமே நாலுக்கு நாலு ஃபில் ஆகும். அப்படி இல்லாமல் ஒரு இதுக்கு ரெண்டு இமேஜ் நம்ம ஃபில் பண்ணோம்னா அது நான் ஃபங்க்ஷனே இல்லைன்னு ஆகிடும். ஒரு இதுக்கு ரெண்டு இமேஜ் ஃபில் பண்ணால் தான் இங்கே எல்லாமே மேப் ஆகும். அப்படி பார்த்தோம்னா அது வந்து என்ன ஆயிடும், ஃபங்க்ஷனே இல்லைன்னு ஆகிடும். ஓகே, அடுத்தது தேர்ட் ஒன். அடுத்தது ஒன்றுக்கொன்றாக இருக்கணும் ஆனால் மேற்கோத்தலாக இருக்கக்கூடாது. இதில் பார்த்தோம்னா இதுலேயும் ஏ டு பி தான், இதுலேயும் அதே ஒன் டூ த்ரீ ஃபோர், ஃபோர் எலமெண்ட்ஸ் இருக்குது. இங்கேயும் ஏபிசிடி ஃபோர் எலமெண்ட்ஸ் இருக்குது. இப்போ தான் பார்த்தோம் ஒன் டு ஒன் இல்லாமல் ஆன் டூ பாசிபிள் இல்லைன்னு. இப்போ ஆன் டூ இருக்கக்கூடாது ஆனால் ஒன் டு ஒன் இருக்கணும். அப்போது நாலு நம்பர்னால் அங்கே நாலு நம்பர் போட்டு போட்டால் தான் என்னாகும், ஒன் டு ஒன் வரும், ஒன் டு ஒன் வரும். அப்போ ஒன் டு ஒன் பாசிபிள்னால் அங்கே ஆன் டூவும் பாசிபிள். அதனால் இது ஒன் டு ஒன் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஆன் டூ இருக்கும். ஏன்னா இதில் இதுலேயும் நம்ம என்ன ரீசன், என் ஆஃப் ஏ ஈக்குவல் டு என் ஆஃப் பிங்கிறதுனால ஒன் டு ஒன் இருந்து ஆன் டூ இல்லாமல் நம்ம ஒரு ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கணுமா, என்ன இருக்கணும், இதை விட ஒன் டு ஒன் இருந்து ஆன் டூ இல்லாத ஒரு ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கணும்னா பி வந்து அதிகமாக இருக்கும். போனதில் சொன்னோம் பி வந்து கம்மியாக இருந்தால் ஒன் டு ஒன் இல்லாமல் ஆன் டூ கண்டுபிடிக்கலாம். இங்கே ஒன் டு ஒன் இருந்து ஆன் டூ இல்லாமல் கண்டுபிடிக்கணும்னா பியில் இப்போ ஒரு ஈன்னு ஒரு எலமெண்ட் இருக்குன்னா என்னாகும், ஒன் டு ஒன் இருக்கும் ஆனால் ஆன் டூ இருக்காது. அப்படி இருந்துச்சுன்னா இது நமக்கு என்ன கிடைச்சிரும், ஒன் டு ஒன் ஃபங்க்ஷன் இருக்கும், அதாவது ஒன்றுக்கொன்று சார்பு இருக்கும் ஆனால் ஆன் டூ இருக்காது, அதாவது மேற்கோத்தல் சார்பாக இருக்காது. ஆனால் இங்கே அதே மாதிரி பார்த்தோம்னா இங்கே டி இல்லாமல் இருந்துச்சுன்னா என்னாகும், ஒன் டு ஒன் இல்லாமல் நம்ம எல்லாத்தையும் மேப் பண்ணிடலாம். இப்போ ஃபோர் எடுத்து இந்த சிசிக்கு ஜாயின் பண்ணிடலாம். அப்போ நமக்கு என்ன கிடைச்சிரும், ஒன் டு ஒன் இல்லாத ஆன் டூ ஃபங்க்ஷன் கிடைக்கும். இப்போ இங்கே ஆன் டூ இல்லாத ஒன் டு ஒன் ஃபங்க்ஷன் கிடைக்குமானா, அதுவும் கிடைக்காது. அதனால் இங்கே என்ன சொல்லிடலாம், நாட் பாசிபிள். இது தேர்ட் பார்ட் ஆஃப் த சம். இதுலேயும் நமக்கு வந்து என்னது, நாட் பாசிபிள். ஏன்னா ரெண்டும் ஈக்குவலாக இருக்கிறனால ஒன் டு ஒன் இல்லாமல் ஆன் டூ பாசிபிள் இல்லை, ஆன் டூ இல்லாமல் ஒன் டு ஒன் பாசிபிள் இல்லை. இப்போ கடைசியாக உள்ளது ஃபோர்த் ஒன். இப்போ இதில் வந்து இது அதே தான், ஏ ஒன் டூ த்ரீ ஃபோர், பி வந்து ஏ பிசிடி, இது ஏபி. இந்த ஃபங்க்ஷன் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா ஒன்றுக்கொன்றும் இருக்கணும், மேற்கோத்தலும் இருக்கணும். அதாவது இதுதான் நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தோம், இது இல்லாமல் அது பாசிபிள் இல்லை, அது இல்லாமல் இது பாசிபிள் இல்லை. அப்போ ரெண்டுமே பாசிபிளாக இருக்கும்னா அது ரொம்ப ஈஸியானதான். அப்போ திஸ் இஸ் எ ஃபங்க்ஷன் எக்ஸாம்பிள் ஃபார் ஒன் டு ஒன் அண்ட் ஆன் டூ. ஸ்ட்ரைட்டாகவே நம்ம போட்டுடலாம். அப்போ ஃபோர்த்துக்கான ஆன்சர் என்னென்னா ஒன் கமா ஏ, டூ கமா பி, த்ரீ கமா சி, ஃபோர் கமா டி,
அப்படிங்கிறது நமக்கு ஒன் டு ஒன் ஆன் டூ இருக்கிற மாதிரியான ஒரு ஃபங்க்ஷன். இதுதான் இந்த சமக்கான இது. ஃபர்ஸ்ட்டும் ஃபோர்த்துக்கும் நம்ம ஃபங்க்ஷன் கண்டுபிடிச்சிட்டோம், மற்றதுக்கு நாட் பாசிபிள், காண இயலாது அப்படிங்கிறத சொல்லிடுவோம். இதுதான் இந்த எக்ஸசைஸில் இருக்கக்கூடிய சம் நம்பர் ஃபைவ். இப்போ ரெண்டு சம் பார்த்துருக்கோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.